பாருங்க, ஒரு ஆள் குப்பை பொறுக்கிறாரு, அது குப்பை நினைச்சிடாதங்க, அது நாவப்பழம். இந்த படத்தை பாருங்க, இந்த ரோடு ஃபுல்லா எவ்வளவு இருக்குன்னு. காசு கொடுத்து நம்ம வாங்குறோம், அது பைசா பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க இது நாவல் பழம். இது வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ வந்து ரோட்ல எல்லாம் நாங்க போய் சாப்பிட்டு போற காலத்துல. இப்ப சென்னையில பாருங்க, இங்க இவ்வளவு கண்ணுக்கு இந்த தூரத்துக்கு வெறும் நாவப்பழமா கிடக்கு, யாருமே எடுக்க மாட்டேங்காங்க. அதுவே தள்ளு வண்டியில வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆயில போட்டு அப்பி ஒரு மிளகாத்தூளை போட்டு கொடுப்பான், அதை வந்து 50 ரூபா 100 ரூபான்னு சொல்லி காசு கஸ்டமர் வாங்குறாங்க. அதுல வந்து நோய் இருக்காது. ஆனா இங்க பாருங்க, ஒரு சுத்தமான பழமா இருக்குது, யாரு காலடி எதுவும் படல. ஆனா இதை பொறுக்கிறதுக்கு ஆள் இல்லை. இதோட கொடுமையான ஒரு விஷயம் என்ன, இயற்கை வந்து நம்ம கொடுத்துருக்க அந்த ஒரு அன்பளிப்பை வந்து எந்த மக்களும் பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க. அவ்வளவு அருமையா இருக்கு, நல்லா சதக்காய்ங்க வேற அவ்வளவு சுத்தி பாருக்கு. ஆனா தெரிஞ்ச மக்களுக்கும் புரியல, இந்த வீட்டை வாழ்க்கை அந்த வீட்டுக்காரங்களுக்கே தெரியல அந்த மதிப்பு. இது தயவுசெய்து எல்லாருக்கும் பயிருங்க, இயற்கை கொடுக்க எல்லா பழத்தையும் பயன்படுத்துங்க. நன்றி, வாழ்க வளமுடன்.